வயசான ஓட்டு போடலாம், அதுல ஒண்ணு மாட்டுக்கிறது இல்ல. ரைட்டு. இப்ப கல்யாணம் பண்ணனு, ஆணுக்கு எத்தனை வயசானா கல்யாணம் பண்ணலாம், பெண்ணுக்கு எத்தனை வயசானா கல்யாணம் பண்ணலாம்? பெண்ணுக்கு 18 வயசு, ஆணுக்கு 21 வயசு. ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயசு ஆனா ஓட்டு போடலாம்ல? அப்ப ஆம்பளைக்கும் 18 வயசு ஆனா கல்யாணம் பண்ணலாமா இல்லையா? அப்புறம் ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் 18 வயசு ஆனா கல்யாணம் பண்ணலாம், ஆம்பளைனா மட்டும் 21 வயசு ஆகணும், 3 வருஷம் நம்ம ஏன் காத்திருக்கணும்? என்ன காரணம் தெரியுமா? தெரியாம சட்ட ஏற்ற இந்த நாட்டில் மண்ணை ஆள்வதை விட இந்த பெண்ணை ஆள்வது கடினம். நான் கிராமத்துல இருக்கிறாளுங்க, மூணே மூணு கிழவி ஒண்ணு சேர்ந்து வீட்டு வாசல்லையோ திண்ணையிலயோ வேப்ப மரத்தாலேயோ புளிய மரத்தாலேயோ உட்கார்ந்துக்கிட்டு இப்படி தாவாங்கோட்டையில கைய வச்சு குசு குசுன்னு பேசுறாளுங்கன்னா மதுரையில ஒரு குடும்பம் அழிய போதுன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சாங்க. 15 ரூபாய்க்கு வாங்கின மாவு பாக்கெட்டு, 2 ரூபாய்க்கு வாங்கின கருவேப்பிள்ளை, 5 தக்காளி, 4 வெங்காயம், அதையா வைக்கணும்? ஒரு வாரம் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, எங்காலும் ஆம்பளை கண்ட்ரோல்ல விடுங்க. அந்த பிரிச்ச 35 ரூபாய் பிரிச்சுனா அதுல ஒரு 50,000 ரூபாய் சரக்கு அடிக்க வச்சுமா? அப்படி ஒரு இது வேண்டாம். உலகத்திலேயே மிகச்சிறந்த நண்பர்கள் யாரு? நம்முடைய கண்ணு தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ரெண்டு கண்ணு ஒன்னாவே பார்க்கும், ஒன்னாவே திரும்பும், ஒன்னாவே மூடும், ஒன்னாவே முழிக்கும், ஒன்னாவே அழுகும், ஒன்னாவே கண்ணி தண்ணி வரும். இந்த கண்ணு எப்ப தெரியுமா பிரியும்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிகர் வந்தா ஒரு கண்ணு மட்டும் அப்படிங்க பாத்துருக்கீங்களா? ஒரு கண்ணா பிரிக்கிற அளவுக்கு பொம்பளைகளுக்கு தகுதி. ஒன்னா இருக்கிற கண்ணையே இந்த புள்ளைய பிரிச்சு புடுதுகள, ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நான் உண்மையிலே வாத்தியாருங்க, பள்ளிக்கூடத்துல போய் கை நீட்டி பயல்கள் அடிக்க முடியல அவன் சொல்றான், நீ ஆழமான ஆம்பளையா தான் ஆடுறாங்கிறான். அங்க பயல்கள் அடிச்சா 3 வருஷம் களி, வீட்டுல கண்ணை கொண்டாடி தானே அப்படின்ட்டு இவளை அடிச்சா 5 வருஷம் களி. நம்ம எதையாச்சும் அடிக்கணும் பேசாம தண்ணி அடிச்சிருக்கோம். Yeah.